புரியன் சார் நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஓபிஎஸ் அணிக்கு முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தாவை இருப்பதா ஒரு ட்விஸ்டை நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு பக்கம் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களுக்கு திமுக தான் காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ்ஸும் சசிகலாவும் முன்வைக்கும் பொழுது, அதிமுகவில் இபிஎஸ் அணியிலிருந்து 4 பேர் முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் அணிக்கு தாவ போறதா சொல்றீங்க, யார் யார் சார் அது? குட் ஈவினிங் டு மாலைமுரசே. நான் சஸ்பென்ஸ் சொல்லிட்டா போயிடுமே, படம் வருகிறது வருகிறதுன்றா சரியா இருக்கும். அதனால எல்லாமே வந்துருவாங்க. நீங்க 4 பேர்லாம் கிடையாது, அங்க முழுமையா வந்து நீங்க காணதான் போறீர்கள். இந்த காட்சியெல்லாம் அவருடைய எடப்பாடியுடைய கூடாரம் காலியாகிவிடும். அது ஒரு நல்ல ஷைனா தெரியல. அவர் செஞ்சதுன்னா பாருங்க, ஒன்னொன்னா திருப்பு முனையா. இப்ப நேற்றைய தினம் நான் இந்த இரட்டை இலை முதல் முதலில் நாடாளுமன்றத்தில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடையாளம், அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இரட்டை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றோம். இப்ப காங்கிரஸ் இருந்ததுங்க, பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், சித்தர் எதிர்கட்சி வேட்பாளர் மாயத்தேவர் ஒரு ஜெனரல் பூல இருந்து இரட்டை எடுத்து தலைவர் கொடுத்தார். கொடுத்துட்டு வெளியில் வர்றப்போ மறைந்த புலவர் புலமை மித்தனை பார்த்து ஒரு பாடலை, நாம் இரட்டை எடுத்து விட்டோம், ஒரு பாடலை அதுக்காக எழுதுங்கன்னு சொன்னார். அப்ப புலமை பித்தன் சொல்லியிருக்கார், மறைந்த புலமை பித்தன் ஒரு பெரிய கவிஞர், வரலாற்று சிறப்பு மிக்க கவிஞர், அவர் சொல்லியிருக்கார், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தூக்கின் எப்படை வெல்லும், நம்ம ஏய்ப்பவர் கையில் அரசாங்கம் என்கிற நிலை மாறும் என்றெல்லாம் எழுதிய வரிகளை தலைவருக்கு சொன்னார். அதுதான் சரித்திரமாக மாறியது. இதை ஏன் நேற்றைய தினம் அங்கே பார்த்தால், அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலே அங்கே நாங்கள் இரங்கலுக்காக சென்றிருக்கிறோம். அவருக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவராக இருந்தவர் மாயத்தேவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா வழியில் அதுக்காக போனோம். போயிட்டு செலுத்த போனால் மக்கள் கூட்டம் கடலல என்னை வருவதை பார்க்க முடியும். மக்கள் கூட்டமாகட்டும், கட்சி தொண்டர்களாகட்டும், எல்லோருமே ஏடிஎம்கேல இருந்து வராங்க. இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம், இந்த குழப்பம் ஏன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சார் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த குழப்பத்திற்கு ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் காரணம் அல்ல. இந்த உட்கட்சி குழப்பம் என்பது ஏற்படுத்தியவர், அது பிறந்த இடம் எல்லாமே அதுக்குரிய முழு பொறுப்பும் திரு இபிஎஸ் அவர்களை சார்ந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாதம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரையும் தேர்ந்தெடுத்து செயற்குழுவிலே அதை மாற்றவே முடியாது என்று 43வது விதியை திருத்தி 5 வருட காலம் இதை மாற்ற முடியாது என்கின்ற ஒரு சட்ட விதியை மாற்றி கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த 4 மாசத்துல என்ன ஆயிடுச்சு, அண்ணன் வாழ்க ஓபிஎஸ் வாழ்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாம் விரும்புகின்றார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் ரீகன், எந்த தொண்டர்கள் விரும்புகிறார்கள்? உங்க கூட இருக்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் விரும்பிட்டா? புகழ்ந்து நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. சில வரலாற்று அடிப்படையில் நீங்க கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளுடைய அடிப்படையில் சுட்டி காட்டுறீங்க. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களோ திருமதி சசிகலா அவர்களோ திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆனா புகழேந்தி இந்த பிரச்சனைக்கு சிக்கலுக்கெல்லாம் காரணம் இபிஎஸ்ன்றாரு. எங்கிட்ட சொல்றீங்க? ஆமா, உங்ககிட்ட தான். அதாவது கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு பழி யார் மேல போடுறதுன்னு பாக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு தமாஷை ஜெயக்குமார் சொல்றார், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வேணும், என்கொயரின்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற உதாரணம், எங்க சிபிஐ விசாரணை வேணுமா? இங்க அப்ப 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை துறையில இருந்ததுல டெல்லியில, அங்க ஏன் சிபிஐ என்கொயரி வேணாம்னு சொல்றீங்க, இங்க ஏன் வேணும்னு சொல்றீங்க? காரணம் என்ன? அப்ப டெல்லியில இருக்க சிபிஐ வந்து சவுத் ஆப்பிரிக்கா சிபிஐயா? மெட்ராஸ்ல இருக்க போலீஸ் கரெக்டான போலீஸா? என்ன கேட்டு புரியல. அங்க சிபிஐ வேணான்றது, இங்க சிபிஐ வேணும்ன்றது. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவருடைய ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்களேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொதுச் செயலாளராக பார்த்தோம். இதை வந்து நான் வந்து திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா எடுத்த நிலைப்பாட்டை இங்க சொல்ல, இவங்கதான் பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் கழட்டி விட்டாங்க. இங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அழகா எந்த காரணத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தெய்வம் சொல்லிடுறீங்க. இப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப நீட்டா அழகா பொதுச் செயலாளரே காலி பண்ணிட்டாங்க. அம்மாவை அந்த பதவியை தூக்கி தூரமா போட்டாச்சு. இது நான் எடுத்துக்கொள்கிறேன். யார் குழப்பத்திற்கு காரணம்? அப்போ உன்னை ஒதுக்கி வைத்தீர்கள். தந்தை பெரியார் அவர்கள் கலைராஜன் இருக்கார், என்னுடைய அருமை நண்பர், அவருக்கு புரியும். தந்தை பெரியார்
பெரியாரை விட்டு பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்த பொழுது இந்த நாற்காலி காலி. எப்பொழுதுமே தந்தை பெரியார் தான் தலைவர். அதை ஈடு இணை எவராலும் செய்ய முடியாது. நாற்காலி காலியாகத்தான் இருக்கும். அங்கே பிறந்ததுதான் பொதுச் செயலாளர். அதை கட்டி காத்தவர் நான்கஞ்சு பேருக்கு பொதுச் செயலாளர் பண்ணவர். அப்படின்னா அதிமுகவில் நடக்கக்கூடியது உட்கட்சி பிரச்சனை தானே சார்? நீதிமன்றமே அதுதானே சொல்லுது, அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அதிமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ பிரச்சனையை திமுக மேல சுமத்துறதுன்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? இப்ப வழக்குமன்றத்திலே இந்த வழக்கு இருப்பதால் நாம் விவரித்து பேச முடியாவிட்டாலும் அதை தாண்டி பேசுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது டிஸ்பியூட் வரும்பொழுது அப்புறம் கோர்ட்டுக்கு தானே போக முடியும். உங்களது பிரச்சனையில் தலையிட முடியாது என்று சொன்ன உச்ச நீதிமன்றம், முழுவதுமாக விசாரித்து சொல்லுங்கள், நாங்கள் பொதுக்குழுவை கூட்ட சொல்லவில்லை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆகவே நீங்கள் எங்கள் பெயரை பயன்படுத்தி கூட்டியது தவறு, ஆகவே முழுவதுமாக விசாரியுங்கள் என்று ரிமாண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நன்றி, நன்றி, பேசலாம். அப்ப ரிமாண்ட் பண்ணி இங்க வந்துருச்சு. வந்த பின்னாடி இப்பொழுதுதான் இந்த கேள்விகள் எல்லாம் அருமைக்குரிய நீதிபதி நீதியரசர் ஜஸ்டிஸ் அவர்கள் கேட்கிறார், ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். நான் சொன்ன பாருங்க, இந்த டிசம்பரில் 5 வருஷம் வரைக்கும் இந்த பதவி காலம் தொடரும், நீக்க முடியாதுன்னு சொன்னத எப்படி அது மாத்துவீங்க? பொதுச் செயலாளர் உங்க அம்மாவுக்குன்னு எடுத்து தனியா வச்சீங்களே, அந்த பொதுச் செயலாளர் பதவியை எப்படி திருப்பியும் மறுபடியும் கொண்டு வரீங்க? பிரிந்த அதிமுகவினுடைய தலைவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் சசிகலா அவர்கள் இப்படி பேசுறாங்க. திமுகவினுடைய எதிர்ப்பு புள்ளியில் தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒருவேளை இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சின்றது சசிகலா அவர்களால் சாத்தியமாகுமா? வெற்றி பெறுவாங்களா அவங்க இதுல? அதாவது சார், ரொம்ப தெளிவா நான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கலைக்கு புரியும். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு தலைவர் இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னால் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஏழை தாய்மார்களுக்காக, அவர்களது அபிலாஷைக்காக, என்ன கனவுகளுக்காக, பாடை வீடில் வீடுகளில் இந்த களத்தில் அது அப்போ வந்து கலைஞரை எதிர்த்து இந்த இயக்கம் துவக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா அதுதான் சரித்திரம். இன்னைக்கு ஒலிம்பியாட்ல போய் அம்மா படத்தையும் வைங்க அங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகமான செயல்பாட்டை இந்த நாட்டினுடைய முதலமைச்சரிடம் நான் பார்க்கிறேன். நீங்க மறந்துடக்கூடாது, அவர் தலைவர் பிறந்த நாளை அரசு விழா, அம்மா பிறந்த நாளை அரசு விழா, தலைவர் அவரிடத்திலே பார்க்கிறோம், மறந்துவிடக்கூடாது. அதை நாகரிகமாக பாராட்ட வேண்டும். நான் திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொன்னாலே எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்ச என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முல்லை பெரியாறு டேம்ல ரொம்ப நீட்டா ரீகன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரூல் இப்ப புதுசா வந்திருக்கிறது, ரூல் கர் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த 142 அடி தண்ணிக்கு மேல உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் எப்பொழுதோ கொடுத்த தீர்ப்பு, அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த ரூல் கர்வுங்கிற ஒரு சட்டம் இதை வந்து கொண்டு போய் சொல்லிக்கிட்டு கேரள அரசு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதிமுக அணையை பத்தி பேசும்பொழுது அதிமுக அணை பலகீனமா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள்னு சொல்றாங்களே, இதுல நியாயமான கருத்து அதுக்குதான் வரேன், அதுக்குதான் வர ரீகன். அப்ப அவர் என்ன பண்றாரு ஓபிஎஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முல்லை பெரியாறு விஷயத்துல தவறா போகுதுங்க, இந்த வந்து ரூல் கருவுங்கிறது யார் கொண்டு வந்தா, மக்கள் மன்றமா, அனைத்து கட்சி கூட்டமா, நாடாளுமன்றமா, மத்திய அரசா, மாநில அரசா, தெளிவுபடுத்துங்கன்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இது மக்கள் பிரச்சனை, இதை நாங்கள் இந்த முதல்வரிடத்திலே கேட்கிறோம், இந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இதை விளக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அண்ணன் கேட்கிறார். ஆனா கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் தேர்தல் பணியை அவர்கள் சரியாக செய்யல நினைத்திருக்கும் எழுதினார் ரீகன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க திமுகவை குற்றம் சுமத்தினால், நீங்க திமுகவையும் இப்போ இருக்கின்ற முதல்வரையும் குற்றம் பேசினால் ஆதாரம் கேட்டும். 4,800 கோடி ஊழல் நடந்த நெடுஞ்சாலைத்துறையிலும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேஸ ரிமாண்ட் பண்ணி அனுப்புறாங்க, ஆதாரம் இருக்கிறது. ஆனா நீங்க ஒரு ஒரு அரசை குறை சொல்லும் போது எப்ப பாரு திமுக தான் காரணம், திமுக வந்துருங்க, திமுக வந்து இந்த கதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம், என்ன தேர்தல் தோல்விக்கு காரணம், 90% அவர்கள் தேர்தல் பணியை சரியா செய்யல. அப்படிப்பட்ட காரணங்களை இந்த அரசு முன்னால் வையுங்கள். உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அதை பேசுங்கள். அண்ணா திமுகவில் அடிச்சுக்கிட்டு
பொதுச்செயலாளர் பதவிக்காக ஒருத்தர் ரோட்ல போய் அடிச்சு இந்த கட்சியை செங்குந்தா பொழந்து அவர் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தது உண்மைதான் சார், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஊழலாட்சி பழனிசாமி ஆட்சின்னு சொன்னதும் உண்மைதான் சார், ஒத்துக்கிறோம். அம்மா சாவின் மர்மம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது போல அன்றைய தினம் ஓபிஎஸ் சொன்னது உண்மைதான் சார், இல்லைன்னு சொல்லல சார். இப்ப எங்க பிரச்சனை எழுந்ததுன்றது நீங்களே கேட்டீங்க. பேசும்போது பொதுச்செயலாளர் நாங்க இனிமேல் அந்த பொதுச்செயலாளர் பதவியே எங்களுக்கு கிடையாதுன்னு தூரமா ஒதுக்கி வச்ச பதவிக்காக யார் இப்ப தெருவில் வந்து ரோடு ரோடா ஓடி எனக்கு அந்த பதவி வேணும்? இன்டீரியம் ஜெனரல் செக்ரட்டரி சார், நீங்க சொல்றதுல நீங்க சொல்றது சரிதான், ஆனால் பொதுச்செயலாளர் என்கிற பதவியே பறித்த ஒருவரை அவர் பேசக்கூடிய கருத்தினுடைய அடிப்படையில் சசிகலா அவங்க பேசுறாங்கன்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? பேசலாம் ஜென்ராம் சார், அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். பொதுச்செயலாளர் பேசுங்க புகழேந்தி. சொல்லுங்க. பொதுச்செயலாளர் பதவியை சசிகலா அவர்களிடமிருந்து எடுத்ததே ஏபிஎஸ் முக்கியமான ரோல் பண்ணாரு அப்படின்னு பேசப்படுது. அப்படிப்பட்ட ஒருவர் பேசக்கூடிய அதே கருத்தை சசிகலா அவர்களும் வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் அதிமுக அரசியல் எங்கிருந்து வந்துச்சு சார்? பலருக்கு தெரியாது, ஒரு காலத்துல கலை வந்து க்ளோஸ், அப்புறம் பூராடைய வாழ்நாள் 15 வருடம் அவருடன் நான் நுழைந்தவன், அந்த சிறையில் நான் தான் சரண்டர் பண்ணத்துக்கு நின்றவன், எனக்கு தெரியும். வாழ்நாளிலே பெரிய தவறை செய்து விட்டேன். எடப்பாடி இந்த துரோகி கையில கொடுமை முதலமைச்சர் கொடுத்ததான் தப்பு, ஓபிஎஸ் இருந்து மாத்திர கூடாதுன்றது ஒத்துக்கிட்டாங்க சார், அதுதான் உண்மை. அவர் கையில இருந்தா இப்படி எல்லாம் இந்த நயவஞ்சகம் எல்லாம் நடந்திருக்குமா? துரோகம் நான் கேட்கக்கூடிய கேள்வி, அப்படிப்பட்ட துரோகம் செய்த என்று நபரா நீங்க சுட்டிக்காட்டக்கூடிய அவரை கடுமையாக எதிர்க்க தவறுகிறாரே சசிகலா. ஆனால் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் அந்த அமைப்பை மட்டும்தானே அவங்க அக்ரெசிவா எதிர்க்கிறாங்க? இல்ல சார், நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த இன்டர்னல் வார்க்கு என்ன சம்பந்தம்? நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியல எங்க எங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஃபைட்ல உள்ள இருக்கு, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. அதே கருத்தை தான் இபிஎஸ் சொல்றாரு, சசிகலாவும் சொல்றாங்க இல்லையா? என்னங்க அந்த கருத்தை தானே சார் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு காரணம்? திமுக என்ற கருத்தை இபிஎஸ் சசிகலாவும் ஒரு குரல சொல்றாங்க இல்லையா? அதாவது போற போக்குல ஏதாவது சொல்லிட கூடாது சார், தப்பு அது. அதாவது காரணத்தை கேட்கும் போது யூ ஹேவ் டு ப்ரூவ் இட், இந்த காரணம் தான் சொல்லுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிதான் ஸ்பிரிட் பண்ணுச்சுன்னு சொல்லிடும், சொல்லுங்க பாப்போம். பேசினார்ல அது நிதிஷ்குமார், இன்னைக்கு திரும்புறார் பிஜேபியில இருந்து. லலு பிரசாத் யாதவ் சன் தேசியோட கூட்டணி வைக்கிறார், கூட்டணி வச்சு திருப்பி மீண்டும் முதல்வர் ஆகிறார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கை இப்படி சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி வேணா சொல்லணும், நான் ஏத்துக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் எல்லாரையும் சிறையில போட்டு போடுறேன், இந்த ஊழல்வாதிகளை விட்டுவிட மாட்டேன் சொல்லி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஊர் ஊராகவே பிரச்சாரம் செய்தார், எஃப்ஐஆர் போட்ட பின்னாடி அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க.